அவர் மக்கள்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையாக அது பற்றிய விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது அப்படித்தான் பார்க்கணுமா, அல்லது இந்த பாதுகாப்பு தேவை என்ற ஒரு நடைமுறை சார்ந்த விஷயமாக அதை பார்க்கணுமா? இது அவர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கக்கூடாதுன்னு எந்தவித ரூல்ஸும் கிடையாது. அவர் இது வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குன்னு நினைக்கும் போது வந்து அவர் தன்னை தகவமைத்து தன்னை நிரூபிக்க நினைக்கிறாரு. அதுக்கு எந்த ரூட்டு சரிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். அந்த வகையில் அவருக்கு பவுன்சர்ஸ் இல்லாமல் மக்களோட இறங்கி போகக்கூடிய இதுவும் தெரியும். இல்லை, பவுன்சர்ஸோடு இருந்து போகிறது தான் நமக்கும் பாதுகாப்பு, அந்த வரக்கூடிய மற்ற மக்களுக்கும் பாதுகாப்புங்கிற ஒரு முடிவெடுத்து போகவும் தெரியுது. இந்த முடிவெடுத்து அவர் போகிறார். இதை நம்ம மறுசிப்பதுக்கோ தவறுன்னு சொல்கிறதுக்கோ எதுவும் இல்லை. அல்டிமேட்டாக இது வந்து ஒரு தொடக்கம், ஒரு பெரிய போல்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக தொண்டர் பலம் இருக்குன்னு காட்டுறாரு. இதை மையமாக வச்சு 26ல் அவர் என்ன வீகம் எடுக்க போகிறாரு, அந்த வீகத்தில் என்ன நிரூபிக்க போகிறாருங்கிறது தான் அல்டிமேட்டாக இதாகும். தலைவர் டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் பிரியன் சொல்கிறது வந்து ஒரு ஆட்டிடியூடு சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தான். எண்ட் ரிசல்ட் என்னங்கிறது அரசியல் ஆள் எண்ணம், ஆள் எண்ணத்தை நீங்கள் எப்படி சேர்க்குறீங்க அதுதான். நீங்கள் விஜயை பொறுத்தவரை என்னோட பார்வை 234 தனிச்சு போட வேண்டிய நிலைமை தான் வரும். வர்ற கூட்டமும் அவர் தனிச்சு போட்டிட்டு சிஎம் கேண்டிடேட்டா நிக்கணுங்கிற எண்ணத்துல தான் அந்த கூட்டத்தில் உள்ள வர்றாங்க. இதே இது கேப்டன் விஜயகாந்த் வரும்போது அவர் சார்ந்த கார்த்திகை சொன்ன மாதிரி அவர் சார்ந்த ஆட்கள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வந்தாங்க. முதல் ரவுண்டிலே வெற்றி பெற முடியுங்கிற லெவல் கூட அவருடைய அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் ஏற்கனவே கட்சி தொடங்கி அரசியல் செய்திருக்காங்க அப்படின்னும் போது அதிலிருந்து இவர் எப்படி வித்தியாசப்பட போகிறார்? அதிலிருந்து இவர் வித்தியாசப்படுறதுக்குங்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. அதே பாதை தான் பெரும்பாலும் பண்ண முடியும். இப்போ விஜயகாந்த் எடுத்து வந்தால் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் தலைமை எம்ஜிஆர், நாலுவரும் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு தலைவர். இந்த பாதை தலைவர் பாதையில் நான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண வந்திருக்கேங்கிறத காட்டினார். கமல்ஹாசன்னா அவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஒரு சீனிவாச ஐயங்கார்னு ஒரு தேசபக்தர் மகங்கிற சூழ்நிலையில் ஒரு ஊழலை எதிர்த்த அரவிந்த் கெஜ்ரிவால், இடதுசாரி சிந்தனையாட்டு ஒரு பெரிய போராளியான பன்னராய் விஜயன், இவங்களெல்லாம் சந்தித்து இவர்கள் தொடர்பாட்டு ஒரு ஆல் இண்டியா இமேஜோடு தன்னுடைய அடிகளை எடுத்து வச்சார். அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் பிஎன்சி என்று சொல்லக்கூடிய கிராமப்புற மக்கள் மத்தியில் அது என்றாகலை. அதே வேளையில் தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்களில் ஒரு தளத்துக்குள்ளே அவர் 10% மேலே வாக்கை எடுத்து காட்டியிருந்தார். இப்போ விஜய் வந்து கிராமப்புற மக்களின் அபிமானத்தை பெற்றவர் தான். இதில் என்ன புள்ளின்னா அவர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலை சாராமல் நட்பு ரீதியாக என் நீண்டகால நண்பர், என்னுடைய முதல் படத்தின் கதாநாயகன் அவர், அவரை நான் வாழ்த்துகிறேன் மனதாரமாக வாழ்த்தியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வன்மமாக விஜயை சார்ந்தவர்கள் ஊடகங்களில் விஜயை பயன்படுத்தி வன்மமான கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும், விஜயோட திரைப்படமான லியோ என்றாலும் அதனை ரிலீஸுக்கு முன்னே பாராட்டியது என்றாலும் சரி, இப்பொழுது நட்பு ரீதியாக விஜயை பாராட்டியது என்றாலும் சரி, ஒரு பெருந்தன்மையானவராகத்தான் நிற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதே வேளையிலே விஜய் இந்த திமுக அரசை அகற்றுவது தான் தன் உள்நோக்கம் என்று முடிவெடுக்கிறாரா, ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்தி தன் பலத்தை காட்டுவதுதான் சரி என்று முடிவெடுக்கிறார் என்பதை அவர்தான் முடிவெடுக்கணும். என்னை பொறுத்தவரையில் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணினால் அது யாராக இருந்தாலும், அண்ணன் சிவாஜியாக இருந்தாலும் சரி, அவமானம்தான் சந்திக்க நேரிடும். பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் மக்களை நம்பி 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்துவேன் என்று தன் பலத்தை 2024 அவர் டெஸ்ட் பண்ணி சோதிச்சு அதற்கு பிறகு அந்த பலத்தின் அடிப்படையில் நேர்மறையாக அரசியல் செய்தால் அவருக்கு வந்து மக்கள் அவரை நேர்மறையாக பார்ப்பார்கள். நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் என்பது அவருக்கு சிவாஜி மாதிரி ஒரு பெரிய பேர் ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும். அந்த வகையில் எனக்கு எதிராக நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை என்பதை உதயநிதி ஸ்டாலின் இன்று வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை பாராட்ட வேண்டும். சரி, திரு பிரியன், இந்த பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து என்னவா புரிஞ்சுக்கணும்? இப்ப யாரையுமே எதிர்க்காமல் ஒரு பொதுவான மக்கள் பிரச்சனை அப்படின்னு பேசுறது தான் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அரசியல்னால் உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் அரசியல் இல்லை, எதிரிகள் தான் உங்களை வந்து ஊக்குவிக்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உங்கள் எதிரி தான் உங்களை வந்து வழி நடத்தணும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் எதிரி தீர்மானிக்கிறார் அப்படின்ற மாதிரி விஜய் என்ன ஆயுதம் எடுக்கிறது அவரோட அரசியல் எதிரி தான் தீர்மானிக்கிறார். இன்றைக்கி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஏதோ 234 தொகுதிகளையும் போட்டு நமக்கு ஆதரவான ஓட்டு வாங்கிறது கிடையாது. ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்சியை அகற்றணும், இன்றைக்கி இருக்கிற ஆட்சியை அகற்றணும்னா திமுக வைத்து பேசணும்,
திமுக பற்றி விமர்சிக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இதில் கிடையாது. இந்த ஆட்சியை பற்றின உங்களுக்கு மதிப்பீடு என்ன? எந்த விதத்தில் நீங்கள் இந்த ஆட்சியோட பெஸ்ட்டாக இருக்கீங்க? எந்த விதத்தில் நான் திமுக ஓட்டு போடக்கூடாது, உங்களுக்கு நான் ஓட்டு போடணும்? ஏன் இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையாக இருக்குது? மற்ற தலைவர்கள்லாம் நான் எப்படி வித்தியாசமாக இருக்கேன்? மற்ற கட்சிகள்லேருந்து எப்படி ஒரு மாற்று சக்தியாக நான் இருக்கேன்? இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். என்னென்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, என்னென்ன பிரச்சனை மோடிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனை பாஜக இருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்லாத நீங்க அரசியல் பண்ண, கமலஹாசன் பண்ண மாதிரி அரசியல் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க காணா போயிடுவீங்க. எது எப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்கு கமலஹாசன் உதாரணம், எப்படி பண்ணணுன்றதுக்கு எம்ஜிஆர் உதாரணம், எப்படி பண்ணணுன்றதுக்கு விஜயகாந்த் உதாரணம். 2011 திசை மாறிட்டார். 2011 இருக்கிற விஜயகாந்த் நீங்க எடுத்துனீங்கன்னா அவருடைய வழியில போங்க. உங்க ஓட் பேங்க் பெரும்பாலும் விஜயகாந்தோட ஓட் பேங்க ஓரளவுக்கு மத்திய வடமாட்டவர்கள் ஒத்துருக்குன்றதான் என்னுடைய கருத்து. சோ அந்த மாதிரி இருக்கும்போது விஜயகாந்த் பத்தி பேசும்போதுதான், இப்ப விஜயகாந்தோட மாநாடுதான் அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய மாநாடாக நடத்தப்பட்டது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவிடுறாங்க. இப்போ 25 லட்சம் பேர் கிட்ட அந்த மாநாட்டிற்காக கூடினாங்க அப்படின்றது. அப்போ அது அது மாதிரி விஜயோட இந்த மாநாடு நடக்குது அப்படின்னு பார்க்க முடியுது அவங்களோட காட்சிகள். அவங்க பிரேமலதா வந்து அவங்க கட்சியை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாடு அதை விட பெரிய மாநாடெல்லாம் பார்த்துருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறத நம்ம டிஸ்பியூட் பண்ணலை. ஏன்னா அவங்களுடைய ஆசை அவங்க சொல்கிறாங்க, அவங்க கட்சியை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு விஜயகாந்த் மேலே பெரிய மதிப்பு உண்டு, அவர் நல்லா தான் நடத்தினார் மதுரை மாநாடு. இது 70,000 சேர் தான் போட்டிருக்காங்க. மிஞ்சி போனால் பெரிய பெரியில் ஒரு 50,000 பேர் இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு 1.5 லட்சம் கரோடு இதில் வந்திருக்கலாம். அதிகபட்சம் 1.5 லட்சம் கரோடு இதில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கிரௌடு தான் வந்து விஜயகாந்தோட வந்தது. ஆக்சுவலாக இன்னும் பெருசாலாம் சொல்லலாம், நிறையா சொல்லலாம், பட் இதே மாதிரி கிரௌடு தான் வந்தது. இதைவிட பெரிய மாநாடுகளை தமிழ்நாடு பார்த்துருக்கு. அதனால் வந்து அதனால் அதுதான் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜயகாந்த் ஒரு இனிஷியேட் பண்ணினார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக நான் வரேன், கடவுளோடும் மக்களோடும் தான் என்னுடைய கூட்டணின்னு ஒரு விஷயத்தை எடுத்து அவருக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு, அவருடைய பிரதாச்சாரம் பிரச்சாரத்தை நான் கவர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது வன்னியர்களும் பட்டியல் நிறுத்தவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு ஒர்க் பண்ணதை நான் பார்த்தேன். அது வந்து வரலாற்றில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட விஜய்க்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை, இது ஒரு சூழ்நிலை உருவாகிற மாதிரி தான் நான் பார்க்கறேன் ஆக்சுவலாக. ஸோ இது நம்மளுடைய பிரச்சனை. நம்ம பேச வர்றது என்னென்னா, விஜய் வந்து யாரையுமே எதிர்க்காமலாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் கிளியராக வாங்க, உங்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சியை நீங்கள் விமர்சிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் மாற்று சக்தியாக வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் நல்லவனா யாருமே பாலிடிக்ஸில் இருக்க முடியாதுங்க. யூ ஹேவ் டு டூ சம்திங். நீங்கள் வந்து விஷயங்களை தெளிவாக கிரவுண்ட் லெவலில் போய் இறங்கி பேசணும், கீழிறங்கி பேசணும். ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் வந்து வெளியில் கேட்டில் நிற்கிறவங்களை பார்த்து பேசிட்டு போனாருன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக்சுவலாக ஆதரவுக்கான அளவுகோலான்ற கேள்வியும் இருக்கு. இந்த கூட்டம் வந்து இல்லை இல்லை பேசலாம். அதற்கு முன்பாக அந்த காட்சிகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மாநாட்டில் அங்கு தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகள், அந்த கலை நிகழ்ச்சியோடு அது தொடங்கி இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. கழகத்தினுடைய மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே அக்கட்சியினுடைய பாடல்
ஒளிபரப்பப்பட்டது. அதற்கு பிறகாக அங்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் தன்னுடைய அறிவுரைகளை அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கூறி வருகிறார். அத்தோடு அங்கு கலை நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதனை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் ஆங்காங்கு திரைகள் அமைக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் பருந்து பார்வை காட்சிகள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசல் காட்சிகளையும் பார்க்கிறோம். அங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுடைய காட்சிகளையும் பருந்து பார்வை காட்சிகள் மூலமாக பார்க்கிறோம். விருந்தினர்களோடு பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த தொண்டர்களோட எண்ணிக்கை இதுதான் விஜய்க்கான வாக்கு வங்கியின் அளவுகோலா, அல்லது இதுவும் ஒரு அளவுகோலாக நாம் எடுத்துக்கலாம்? இந்த அளவுகோலை காட்டி தான் அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு இதா இவங்க முன்னேறி போக முடியும். இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அறிக்கை வந்து நான் அவங்க மிகப்பெரிய கூட்டத்தை காட்டினாங்கிறது எனக்கு தெரியுது. இந்த க்ரௌடு ரொம்ப கும்பலா இதாக வரானா கூட அது இன்னோட இதை விட பரந்துபட்ட ஒரு மைதானத்துல நடந்த ஒரு க்ரௌடா தான் நான் பாக்குறேன். எனிவே அரசியல் சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். விஜயகாந்த் வந்து கடைசி நேரத்தில் 214 தொகுதியிலும் தனித்து போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவரே கூட நாமக்கல் கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, 80 சீட்டு ஜெயலலிதா அம்மையார் எனக்கு கொடுத்தால் நான் கூட்டணி போக தயாருங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அந்த சூழ்நிலையில பலம் நிரூபித்த வைகோ அவர்களுக்கு 35 சீட்டு கொடுத்த ஜெயலலிதா அம்மையார் கூட்டத்தை மட்டுமே காட்டி தன் பலத்தை நிரூபிக்காத விஜயகாந்திற்கு விஜயகாந்த் எதிர்பார்த்த சீட்டை விட மிக குறைவாக 10-15 சீட்டுக்கு மேல கொடுக்க தயார் இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. சோ விஜயகாந்த் வந்து சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணிங்கிற ஒரு முடிவெடுத்து 230 தனித்து போட்டியிட்டு 8.4 செய்த வாக்கை நிரூபித்த பிறகு 41 சீட்டு ஜெயலலிதா அம்மையாரிடமே பெற்று தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராகவும் வந்தார். விஜய்க்கு மீண்டும் நம்மளோட கருத்து என்னன்னா, பலத்தை நிரூபிக்கிறதா மெயின். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றன, அந்த காட்சிகளை பார்க்கலாம். பறையிசை இசைப்பது கூட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பாணி என்ற கருத்தையும் நம்முடைய விருந்தினர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.
Thank you.